அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நான் தர்ற ரேட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். எந்த ஒரு இஷ்யூ இல்லைங்க, எந்த ஒரு இஷ்யூ இல்லை. சூப்பராக இருக்குது, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், மேபி வெளியில் பார்த்துருக்கலாம். ஆனால் ரேட் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் நான் தர்ற ரேட் பார்த்தீங்கன்னா 490 ரூபா. அது ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா, ரீட்டைலாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அப்படின்னா 490 ரூபா. இந்த சாரீஸ் உங்களுக்கு 490 ரூபாய்க்கு ரீட்டைல் தர்றேன். ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா 490 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதுவும் ஹோல்சேலாக எடுத்தால் செம்ம ப்ராஃபிட். கலெக்ஷன்ஸை பாருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணி காட்டணும், அதனால் மைண்டாக நான் காட்டுறேன். பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுங்க. பாருங்க ஃபுல்லாக ஸ்டோனு, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்கிட்ட யூனிஃபார்மாக இருக்கு. ஒரு 50 பீஸ் வரைக்கும் யூனிஃபார்மாக எடுத்துக்கலாம். கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும். ஃபேன் ஓடுறதுனால நீங்கள் பார்க்க முடியல. ஓகே, இருங்க, நான் ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், நல்லா இருக்குங்க. சாரி ஃபுல்லாக அழகாக ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. நீட்டாக இருக்கும், மைல்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டு. ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லிட முடியாது, இது நார்மலாக இந்த மாதிரியான சாரீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? அழகாக இருக்குங்க. மேலேயும் கீழேயும் சூப்பராக இந்த ரோஸ் டிசைன்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு 4 கலர் வரும். இந்த பார்த்தீங்களா, இந்த 4 கலருமே வரும். ஆனால் இந்த கலர், அதாவது இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சதில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். இது போக இன்னும் ஒரு ஃபுல் பண்டல் கூட எடுக்க முடியும். இன்னும் ஒரு 20-30 பீஸ் கூட எடுக்கலாம், பிரச்சனை இல்லை, என்கிட்ட நிறையவே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சும்மா நார்மலாக உங்களுக்கு காட்டுறேன், டிசைன் சும்மா பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று தான், கலர் மட்டும் சேஞ்ச் அவ்வளோதான். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, நல்ல கலர். ஆனால் இதில் பெருசாக பீசஸ் இல்லை, இதில் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு. அப்புறம் இந்த ப்ளூ கலர், ப்ளூ கலரில் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குங்க. நல்ல சாரி, மிஸ் பண்ணாதீங்க. கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க. இது நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் இந்த க்ரீன், க்ரீனில் தான் ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று ரெண்டு கூட எடுத்துக்கலாம். நான் தார ரேட்டு தான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா வெளியில் அந்த ரேட்டு கிடைக்காது. 550, 650, 650 இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியான ரேட்டில் வரும். பட் நான் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் தரேன், ஹோல்சேலாக 450 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தாச்சு. அப்புறம் இந்த மாதிரியான கலர், இது வெறும் 490 ரூபாய்க்கு தர்றேன். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான ஸ்டோனு இந்த மாதிரி வரும், ஃபுல்லாக அழகாக கொடுத்துருப்பாங்க. நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் நான் தர ரேட்டு தான் மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக 4 கலர் வரும், என்கிட்ட 3 தான் இருக்குது. இது வந்து என்னால் நிறைய எடுத்துகிட்டு வர முடியும். இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னா சொல்லுங்க, நிறைய எடுத்துகிட்டு வர்றேன். பட் ஷோராக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினா மட்டும்தான் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். நான் பாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் யாருக்குமே பிடிக்கலன்னா வீணாக போகும். அப்புறம் நான் தலையில் துண்டை தான் போடணும். அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நான் நிறைய எடுத்துகிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இந்த கலெக்ஷன்ஸை காட்டணும், உங்களுக்கு நீ விரும்புறீங்கன்னா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் இப்போ அந்த வீடியோவை போடுறேன். அதனால தான் எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சூப்பராக இருக்குல்ல, நோ டேமேஜ், நோ இஷ்யூ, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது டேமேஜ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரேட்டு கம்மியாக தர்றேன் அப்படின்றதுனால டேமேஜ் இருக்குது, அதனால தான் அவங்க மறைச்சி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா நாங்களே தெளிவாக சொல்லிடுவோமே. இப்போ நான் பெனிஃபிட்லாம் காமிச்சிருந்தேன், அதில் டேமேஜ் இருக்குன்னா அதை ஓப்பனாகவே சொல்லி இந்த மாதிரி இருக்குங்க, அதனால இந்த ரேட்டுக்கு தர்றேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இல்லைங்களா.
ஸோ அதே மாதிரி இதையும் சொல்லிடுவேன். அப்படி எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்றதுனால தான் கேரண்டியோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். திரும்ப சொல்றேன், ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 490 சிங்கிள் பீஸாக எடுக்கிறீங்கன்னா, இது 590 கூட போட்டு விற்கலாம் தான். ஓகே, 490 போட்டாச்சு. கலர் பாருங்க, மேலே கீழே எல்லாத்துலேயும் ஸ்டோன் வரும். 490 ஹோல்சோலாக எடுக்கிறீங்கன்னா 40 கம்மியாக வரும், 450. எத்தனை பீசஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 10 பீஸ் எடுங்க. 10 பீஸ் எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் முன்ன மாறும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 480 470 வாங்கிக்கோங்க. இல்லை என்னால் குறைச்சி தர முடியுது, அந்த சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நான் குறைச்சி தரேன். பட் எல்லாமே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறதுல தான் இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணித்தரேன். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? என்னுடைய நோக்கம் எல்லாமே நல்லபடியாக செல் பண்ணணும், நல்லா செல் பண்ணணும், நம்மளும் ஒரு கொஞ்சம் வளரணும் அப்படின்றதான். ஓகேங்களா? சரி, ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? நல்ல கலெக்ஷன்ஸுங்க, ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன், நிறைய சாரீ காமிச்சிருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணி தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது வேணும்னா மறக்காம என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி இதை பை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் நிறைய எடுத்துகிட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆ, அப்புறம் மறக்காம என்னன்னா, அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து சாஃப்ட் சில்க்கு. வெறும் 600 ரீட்டைல் போடலான்னு இருக்கேன், 550 ஹோல்சேல் போடலான்னு இருக்கேன். அதுவும் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.